ஹலோ ஹாய் வெல்கம் டு மாமி ஸ்மைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர் நல்லா சூடானதும் அதில் அஞ்சு ஸ்பூன் நெய்யும் அஞ்சு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்திக்கோங்க அது கொஞ்சம் நல்லா சூடானது உடனே ரெண்டு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் கொஞ்சம் கல்பாசி மட்டும் போட்டு நல்லா வறுத்து விடுங்க நல்லா வணங்கி வரட்டும் நல்லா வதங்கிடுச்சி அதில் நாலு பச்சை மிளகா சேர்த்திருக்கேங்க ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு கை மல்லியும் ஒரு கை புதினா புதினாத்தளையும் சேர்த்திருக்கேன் அதே நல்லா கலந்து விடுங்க நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின உடனே அதில் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சேர்த்து அரைச்சு அந்த விழுதை சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு விழோட பச்சை வாசம் போலக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெய் அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நாலு பெரிய வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்திக்கோங்க நல்லா சேர்த்தி கலந்து விடுங்க நல்லா மிக்ஸ் ஆன உடனே பச்சை வாசம் பழகு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வனங்கட்டும் நல்லா வதங்கி எங்கேயுமே ப்ரௌங்குலர் ஆகி என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்திக்கோங்க அதையும் நல்லா கலந்து விட்டு நல்லா அதோடய பொடியோட பச்சை வசனெலாம் பொருளுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் வர அளவுக்கு வணங்கட்டும் மசாலாவோடய பச்சை வசனெலாம் நல்லா போய் என்னால் எண்ணெய் அளவுக்கு வதங்கிருச்சு அதில் நாலு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக அறுத்து சேர்த்திக்கோங்க தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகி என்ன ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் அதோட புளிப்பு ஸ்மெல் நமக்கு தெரியாது நல்லா தக்காளியெலாம் வணங்கி என்ன நல்லா பிரிஞ்சு பாருங்க பாருங்கள் அளவுக்கு என்ன தனியாக பிரிஞ்சு வந்துடணும் தக்காளி நல்லா வணங்கினா மட்டும்தான் இப்படி வரும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா எல்லாம் வணங்கி பச்சை வாசம் போன உடனே அதில் சிக்கனை சேர்த்திக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா சேர்த்தி நல்லா சிக்கனை நல்லா கலந்து விடுங்க அதோடய வாசம் போகிற நல்லா வதக்கி விடுங்க சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ அதில் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி எடுத்துருக்கேன் நாலு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் கலந்து வரும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நான் ரெண்டு கப் அரிசியை அரை நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா களைஞ்சி கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் சேர்த்திக்கோங்க தண்ணி நம்ம கரெக்டாக ஊற்றிருக்கோம் கொஞ்சம் எச்சா போனால் கூட பிரியாணி நல்லா கொழஞ்சி போயிடும் கரெக்டாக ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க நிறையா டைட்டாக மூடி விட்டுருங்க ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க ஹெச்சாக விட்டாதீங்க ஒரு விசில் விட்டு இடக்கி வச்சுக்கோங்க நல்லா ஸ்டீம் போகட்டும் ஸ்டீம் பொண்ணு மெதுவாக ஓப்பன் பண்ணி பாருங்கள் சிக்கன் பிரியாணி ரெடி பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு மெதுவாக ஓரத்துலேருந்து கலறி விடுங்க மெதுவாக கலருங்க இல்லைனா சிக்கன் பீஸெல்லாம் உடஞ்சி எல்லாம் பீஸ் பீஸாக தனித்தனியாக வந்துடும் சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்